Welcome to Jackie Cinemas. Today we are going to see Marshland. This movie released in Spain in last year 2014. It's a very good thriller. You never miss this thriller. Beautiful cinematography and directorial, because the backdrop is 1980. The story is going on 1980s, so the backdrop and costumes and everything is so good. So if you are in thriller fans, don't miss this movie. You never forget this movie. The movie making is very good. This movie directed by Alberto Rodríguez. It's a fantastic movie making. So you never don't miss this movie. Then என்னடா பீட்டர் லாங் ரான் ஜாக்கி அப்படின்னு தயவு செய்யணும் கேங்க. சப்போஸ் இதை வந்து வெளியில் யாராவது இந்த படத்தை வந்து இங்கிலீஷில் யாராவது இந்த சேனல் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு இந்த படத்தை ரெண்டு வரியை சொன்னோம்னா அவங்க இந்த படத்தை பார்ப்பாங்க. அதுக்காக தான் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம லாங்குவேஜ் போயிடலாம். ஜாக்கி சினிமாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உலக திரைப்படம் மார்ஷ்லேண்ட். ஸ்பெயினில் 2014 வெளியான இந்த திரைப்படம் உலக அளவில் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு திரைப்படமாகப்படுகிறது. மார்ஷ்லேண்ட் அப்படின்னு என்னென்னா சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்களே, வெட்லேண்ட், அதாவது ஈரமான பகுதிகளை வந்து மார்ஷ்லேண்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம பள்ளிக்கரணையை வந்து நம்ம சென்னையில் இருக்க பள்ளிக்கரணையை வந்து நம்ம வந்து மார்ஷ்லேண்டுக்கு வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம். அங்கே வந்து நிறைய புல்லுலாம் வெளியே புல் இந்த மாதிரி தான் இருக்கும், பெரிய மரம்லாம் இருக்காது, ஒரு சதுப்பு நிலம் அது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு நகரத்தில் ஒரு ரெண்டு பேர் வந்து இறங்குறாங்க. ஒரு நாள் நைட்டு ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிற ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறா, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் இருந்தால் ஒரு ரூம் இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. மறுநாள் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போய் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்குறாங்க. அந்த கேள்விகளை கேட்கும்பொழுது தான் படம் பார்க்கும் ரசிகனு நம்மளுக்கு தெரியுது, ஒரு ரெண்டு வயசுக்கு அந்த பொண்ணுங்க வந்து காணாமல் போயிருக்காங்க, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, ஹோமிசைட்ஸ் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ஸோ அப்படின்றது அப்போ தான் நமக்கு புரியுது. இந்த இரண்டு பெண்கள் மட்டுமல்ல, அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் காணாமல் போயிருக்காங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்க மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடியே நிறைய பெண்கள் வந்து அந்த நகரத்தில் காணாமல் போயிருக்காங்க. அந்த கேஸெல்லாம் வந்து யார் இது வந்து கடத்திட்டு போகிறாங்க, யார் வந்து கொலை பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த காணாமல் போன பொண்ணுகள் வந்து உயிரோடு பிடிச்சிடலாம், உயிரோடு கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கும் பொழுது ரெண்டு பேரும் பிணமாகத்தான் கண்டுபிடிக்கிறாங்க. பிணமாகத்தான் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் வந்து சாதாரண கொலை இல்லை, அது வந்து ரொம்ப புரூட்டல் மர்டர். அந்த புரூட்டல் மர்டர் வந்து இங்கே நான் விவரிச்சுன்னு வச்சுக்காங்களேன், ஈவு இறக்கம் இல்லாதவனு நீங்கள் என்னையும் சொல்லுவீங்க. அந்த மாதிரியான ஒரு மிக கொடூரமான கொலைகள் வந்து அந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலையாளி யார், இந்த பெண்களை எப்படி கடத்திட்டு போனாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, யார் இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்றது தான் இந்த படத்துக்கு பின்பகுதியில் வர்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயம். ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்ற ஒரு சீரியல் போன வருஷம் வந்து மிகப்பெரிய பிரபலமாகச்சு. அந்த ட்ரூ டிடெக்டிவ் சீரியல்ஸ்னுடைய பேஸில் இந்த படம் வந்ததுன்றது வந்து ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அதனுடைய ஒத்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பென்ட்ரோ அண்ட் ஜூன் ரெண்டு பேரும் வந்து போலீஸ் டிடெக்டிவ்ஸாக வராங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து முரண்பட்ட ஆட்களாக ரெண்டு பேருமே இருக்காங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இந்த கொலையை கண்டுபிடிக்கிறாங்கிறது அந்த படத்துடைய பிற்பகுதி. மிக மிக அற்புதமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த படம். எனக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் நான் பார்க்கணும் அப்படின்னாலோ, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை நான் வந்து இனிமேல் இயக்கலான்னு இருக்கிறனாலோ, இல்லை நான் ஒளிப்பதிவில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து எப்படி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு ஒரு ஒளிப்பதிவில் விரும்பினாலோ, நான் பரிந்துரைக்கிற படம் எதுனா மார்ஷ்லேண்ட். ஏன்னா அந்த படத்தில் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்ட விதமும் சரி, அந்த களமும் சரி, அதுக்காக அவங்க மெனக்கிட்ட விதங்களும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பர். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த கதை வந்து 1980களில் நடக்கிறது. இதுதான் ஒரே வழி. நீங்கள் வந்து சினிமா எடுக்கிற சாதாரண விஷயமே கிடையாது. 1980 எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் 1980 இருக்கிற எல்லாமே ஒரு ஃப்ரேமே வரணும். ஒரு வைல்டு ஃப்ரேம் வச்சா கூட அது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரக்கு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண சிகார் லைட்டு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண இந்த மாதிரி அந்த காலம் 30 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பொருளை தான் எடுத்து வந்து ஃப்ரேமில் வைக்கணும். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சினிமா எடுக்கிறதுல சாதாரண விஷயம் இல்லை, சும்மா பேசிட்டு போகிற விஷயம் கிடையாது. அது ரொம்ப மெனக்கடணும். அந்த மெனக்கடல் வந்து 1980 ஒரு வரிக்கு படம் முழுக்க மெனக்கட்டிருக்காங்க. காரு, ஹோட்டல், லாபி, ரிசப்ஷனிஸ்ட், பேச்சு, காஸ்டியூம், ட்ரெஸ், மெட்டீரியல், பேக்ட்ராப் எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ அற்புதமாக அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. அதை விட மிக முக்கியமாக அந்த மார்ஷ்லேண்டுடைய லாங் ஷாட்ஸ், அதாவது ஏரியல் பேர்டு வியூ ஷாட்ஸ் வந்து சான்ஸே கிடையாது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்த ஹெலிகாப்டர், மினி ஹெலிகாப்டர் தான் அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் மினி ஹெலிகாப்டர் இருந்தாலும் அவ்வளோ உச்சியில் வந்து அந்த ஷாட் வந்து ஆடாமல் அசையாமல் ஒரு சின்ன ஷேக் கூட இல்லாமல் ரொம்ப அற்புதமாக, அது மிக முக்கியமாக வந்து கிளைமேக்ஸ்லேயே அந்த ஷாட் வச்சுருப்பான். கிளைமேக்ஸ் அதுவும் படம் முடியுது, இப்போ டைரக்டர் பேர் காஸ்ட்யூம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஷாட்டு, அதுக்கு முன்னாடி வந்து இந்த சிமெட்ரியில் வச்சுருக்கிற ஒரு ஷாட்டு, அந்த ரோட் ஷாட்டு, பா சான்ஸே கிடையாது.
மிக முக்கியமாக அறுவடை காலத்துக்கு முன்னாடி, அறுவடை காலம் என்பது அந்த ஊரில் வந்து அறுவடை காலம் வந்துச்சுன்னா ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க, அதுக்கு முன்னாடி இந்த கொலையை கண்டுபிடிக்கணுன்றது தான் அந்த ரெண்டு டிடெக்டிவ்ஸ்க்கான வந்து வேலைகள். மிக முக்கியமாக குயினன் ஒரு கேரக்டர், அவன் வந்து அவன் ஒரு க்ளூ, அவன் வந்து பின்தொடர்ந்து போகிறப்ப இந்த கேமரா ஆங்கிள்ஸ், கேமரா வந்து அதை வந்து ட்ராவல் பண்ணி அவன் பைக்கில் போவாங்க, காரில் வருவாங்க, அதை ட்ராவல் பண்ணிட்டு போகிற விதங்க இடம், அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பின்னணி இசை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் ப்ளே ஆகுது, மற்ற இடம்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக எதுவுமே இல்லாமல் அமைதியாக அதனோட ஒரு சிசில் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த விருன்னு ஒரு சவுண்டு மட்டும் வந்து அதனுடைய இடத்தினுடைய ஒரு கணத்தை வந்து நம்மளுக்கு அதிகரித்துக்கோசம், மற்றபடி தேவையில்லாத சும்மா டடாட்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதுவே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்ல முடியும். ஆல்பர்டோ ரோட்ரிக்ஸ் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு, மிக அற்புதமாக ஒரு இயக்கம், ஒரு திரைப்படத்தினுடைய இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து இந்த திரைப்படத்தை நான் வந்து உதாரணமாக சொல்ல முடியும். மிக என்ன சொல்கிறது, அந்த டெம்ப்டை வந்து கடைசி வரலையும் மெயின்டைன் பண்ணி இந்த படத்தை வந்து மார்வலஸாக வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்ல முடியும். இந்த படத்தோட சினிமோடாஃபர் அலெக்ஸ் கேட்டலின் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு செய்திருக்காரு. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே அலெக்ஸ் கேட்டலின் சொன்னால் அதில் வந்து மிக இல்லைன்னு சொல்ல முடியும். மிக முக்கியமாக படத்தோட டைட்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ஷ்லாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டில் வந்து எடுத்தது, இந்த புவியியல் அமைப்புகள்லாம் ரொம்ப அழகாக எடுத்து அதை வந்து இதில் கோத்துருக்காங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர் படம், இதில் என்ன பெரிய மெனக்கடல் அப்படிலாம் இல்லாமல் இதுக்கான உழைத்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவே இந்த படத்தை குழுவினருக்கு வந்து என்னுடைய சல்யூட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக அற்புதமான படம், பார்த்தே தீர வேண்டிய படம். மீண்டும் இது போன்று ஒரு மிக அற்புதமான படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த சைட் பிடிச்சிருந்ததுன்னா ஜாக்கி சினிமாஸ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மிக நல்ல படங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது, உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.